வெல்கம் டு கதம்பம் வ்ளாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது பேச்சுலர்ஸ் கூட பண்ணிடலாம், பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம். இது இந்த டிஷ் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மஷ்ரூம் 400 கிராம், அதாவது 2 பேக்கெட் வாங்கினா சரியா இருக்கும். பெரிய வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு 4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 4 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எதுவரையிலும் இதை ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மிளகு நல்லா படப்படன்னு வெடிக்கும், நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரையிலும் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மிளகு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம சோம்பையும் அது கூட போட்டு வறுக்கணும். மிளகையும் சோம்பையும் ஒன்றா போட்டு வறுக்க முடியாது, சோம்பு கருகி போயிடும், மிளகு வறுபட்டிருக்காது. அதனால் மிளகை வறுத்து முடித்த பிறகு தான் சோம்பை போட்டு வறுக்கணும். இப்போ மிளகு சோம்பு ரெண்டுமே வறுபட்டுடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். மறுபடியும் கடாயை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது போடலைனாலும் நல்ல வாசனையாகவே இருக்கும் இந்த கிரேவி. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு இது கூட வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ். இப்போ நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காளானியும் இது கூட போட்டு வேக வைக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் உப்பு அதையும் போட்டு வேக வைக்கலாம். மஷ்ரூமில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், இது பார்க்க தான் அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேக வச்ச பிறகு இது ரொம்ப சுருங்கி போயிடும். அதனால இதுக்கு உப்பு கம்மியான அளவு தான் போடணும். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு 5 நிமிஷம் இதை நான் வேக வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சோம்பு அந்த பொடியை இதில் போட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இந்த மஷ்ரூமில் இருக்கிற நீர் எல்லாமே தானாக அதில் வந்துடும். இந்த மஷ்ரூம் அந்த தண்ணியிலே வெந்துடும், இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா போதும், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். இதுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இதை நம்ம இறக்கிற வேண்டிதான். மஷ்ரூமில் புரோட்டீன் நிறைய இருக்குது, அதனால் இது வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல புரோட்டீன் சப்ளிமெண்ட்டு. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, சப்பாத்தி, கீ ரைஸ் அது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.